நடந்ததை நினைச்சு நீ பயப்படாத. அவனுக்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற ரவுடி பசங்கக்கா. எவனோ காசு கொடுத்தான்றதுக்காக அவனுங்க அருணுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றவனுங்க. இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. செல்லாதுன்னு நீ சொல்றடா. ஆனா கோர்ட்டும் போலீஸும் அதுதானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையேங்க. ஐயோ கடவுளே. அருணுக்கு எப்படியோ ஜாமீன் கிடைச்சிரும். என் பையனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேங்க. ஒரே நிமிஷத்துல என் நம்பிக்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்களே. என் கண்ணு முன்னாடியே என் பையனை இழுத்துட்டு போனாங்க. வேதா, போலீஸ்னா அப்படித்தாம நடந்துப்பாங்க. ஆனா நம்ம லாயர் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலையம்மா. இந்த சாட்சிகளை எப்படி உடைக்கலாம்னு யோசிக்கத்தான் அவர் டைம் கேட்டிருக்காரு. இல்லங்க, இல்ல, எனக்கு என்னமோ எல்லாம் தப்பாதான் படுது. பொய்ய உண்மையாக்க போலீஸ் என்ன வேணாலும் செய்யும்னு நான் அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன்ல, அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. முதல்ல என் பையன்தான் அடிச்சான்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரோ ரெண்டு பேரு என் பையன் சொல்லிதான் செஞ்சோன்னு வந்து நிக்கிறாங்க. என் பையன் அடிச்சத நேர்லயே பார்த்தோன்னு யாரோ நாளைக்கு ரெண்டு பேர் வருவாங்க. அதையும் நம்பி இந்த கோர்ட் என் பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அண்ணி. எத்தனை பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாலும் உண்மையை என்னைக்கும் மாத்த முடியாது. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. சாமியா அப்படின்னு ஒண்ணு இருக்கா சீதா? சாமி இருக்கிறது நிஜம்னா என் பையன் மேல ஏன் இப்படி ஒரு பழி விழணும்? என் பையன் ஒரு பாவம் மாறியாதவன், எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நாம யாருக்கு என்னங்க கெடுதல் செஞ்சோம்? இப்ப வரைக்கும் மனசாட்சிக்கு பயந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம கோடி கோடியா பணம் கேட்டோமா, இல்ல காரு பங்களான்னு வசதியான வாழ்க்கை கேட்டோமா? ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தானே கேட்டோம். அத கூட கொடுக்க முடியலன்னா அது என்னங்க சாமி? நம்ம வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் எந்த மதிப்பும் இல்லைன்னா நாம ஏங்க அதை செய்யணும்? இனிமே நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியும் கும்பிட வேண்டாம். நம்ம வீட்டுல கூட இனிமே ஒரு சாமி பட கூட இருக்கவே கூடாது. இப்பவே எல்லாத்தையும் தூக்கி நான் வீசுறேங்க. வேதா வேணாம்மா, பையன் மேல இருக்கிற பாசத்துல என்ன பண்றோம் என்ன பேசுறோம் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. வேதா கொஞ்சம் நிதானமா இருமா, எல்லாம் சரியாயிடும். ஐயோ இல்லங்க, சாமி நம்பினா எதுவுமே நடக்காது. என் பையனை காப்பாத்தாத சாமி எனக்கு வேண்டவே வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம். சாமி காப்பாத்தலன்னு யாருமா சொன்னா? இப்பவும் கடவுள் தாமா காப்பாத்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சாமி என்ன பண்ணுச்சு? அம்மா, இன்னைக்கு நடந்த விஷயத்த அருணுக்கு எதிரான விஷயமா நீங்க பாக்குறீங்க. ஆனா நம்மள தெளிவுபடுத்துறதுக்காக தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தோணுதுமா. என்ன ரஞ்சிதா சொல்ற? ஆமா, அருணுக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்கன்னு நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். அது இப்ப உண்மை ஆயிடுச்சு. இந்த கொலைய செஞ்சவ அருணை இதுல மாட்டி விடத்தா ரெண்டு ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கான்னு இப்ப நமக்கு கன்ஃபார்மாவே தெரிஞ்சிருச்சு. அவன் யாரு, அவன் ஏன் இதெல்லாம் செய்யறாங்கறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் அருணை ஈஸியா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இனிமே நாம அந்த பாயிண்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அதெல்லாம் சரிம்மா, ஆனா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க இதெல்லாம் நம்பவே மாட்டாங்களேம்மா. அவங்க என் பையன் மேல பழி போடுறதுலயே தான் குறியா இருப்பாங்க. அம்மா,
அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கு பின்னால யார் இருக்காங்கறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அருணை நிரபராதேன்னு நிரூபிச்சு அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புமா? உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் கண்டிப்பா இதை செய்வேம்மா. தைரியமா இருங்க. சஞ்சிதா, இந்த குடும்பத்தை ஓ குடும்பமா நினைச்சு இவ்வளவு பெரிய பாரத்தை ஏத்துக்கிட்டேம்மா. நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப.